பெல்டிங் பழகக்கூடிய நண்பர்கள் இந்த பதிவை பாக்குறதன் மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்துக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஒரு நண்பர் வந்து ஒரு டாஸ்க் மாதிரியே கொடுத்திருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். நான் எல்லாம் வெறும் கம்பியை வச்சே வெல்டிங் பண்ணுவேன், நீ என்னடா வெல்டிங் ராடு யூஸ் பண்ணி வெல்டிங் பண்ணி காட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல வேற அவரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மாதிரி வெல்டிங் ராடெல்லாம் அவர் யூஸ் பண்ண மாட்டாராமா, வெறும் கம்பி, அதாவது கீழே கிடக்கிற கம்பி, ஏதாவது கட்டுமான பொருட்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய கம்பி, அதை வச்சு அவர் வெல்டிங் பண்ணிடுவாராமா, சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா? நிறைய நண்பர்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி பிளக்ஸ் இல்லாம வெறும் கம்பியை மட்டும் வச்சு நம்மளால வெல்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்க் வெல்டுல அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆர்க் வெல்டை பொறுத்த வரைக்கும் பிளக்ஸ் இருக்கக்கூடிய வெல்டிங் ராட் மட்டும்தான் அதுல யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒரு சாம்பிள் வீடியோவா தான் இது இருக்க போகுது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதே வெல்டிங் ராட்ல இந்த மேல இருக்கக்கூடிய பிளக்ஸை மட்டும் எடுத்துட்டு வெல்டிங் பண்ணா எப்படி இருக்கும்னு காட்ட போறோம். இந்த வெல்டிங் ராடையே, அதாவது பிளக்ஸோட வெல்டிங் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது. அதே நேரத்தில் நீங்க ஒரு தொழில கத்துக்க போறீங்க, மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த என் கையில இருக்கக்கூடிய 6013 வெல்டிங் ராடு, இந்த 6013 வெல்டிங் ராடு பெஸ்டா இருக்கு, யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எல்லா வீடியோக்குள்ளயும் சொல்றதுதான், 100 150 வரைக்கும் நம்ம ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணலாம், ஏன்னா 3.2 mm வெல்டிங் ராடு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது 3.15. சாரி, இப்போ இதுல எரிஞ்சு முடிஞ்சு ஒரு பாதி வெல்டிங் ராடு நம்ம கையில வச்சிருக்கோம். இதை பாருங்க, கொஞ்சம் பாத்துலாம். ஏன் நான் வந்து முழு வெல்டிங் ராட வீணாக்கலன்னா, ஒரு வெல்டிங் ராடு வந்து 3 rupees காஸ்ட் வருது, சோ அதை வேஸ்ட் பண்றதே எனக்கு மனசு வரல. அதனால அந்த நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாருல, சோ நம்ம என்ன பண்றோம், அதுக்காக ஒரு எரிஞ்சு வீணா போன ஒரு வெல்டிங் ராடையை கையில எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு புது வெல்டிங் ராடையும் எடுத்துக்கிட்டோம். நான் வழக்கம் போல ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன், இது மேல இருக்கக்கூடிய பிளக்ஸை நம்ம வந்து தட்டி ரிமூவ் பண்ணிட்டேன், இது வந்து ஃபுல் வெல்டிங் ராட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிளக்ஸ் ரிமூவ் பண்ண இந்த வெல்டிங் ராடை வச்சு வெல்டிங் பண்ண போறோம். சிங்கிள் டேக் தான். இதோ பாருங்க நல்லா, 6013 பிளக்ஸ் ரிமூவ் பண்ணப்பட்ட வெறும் கம்பி, இந்த கம்பியை மட்டும் வச்சு வெல்டிங் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கு நான் ரெண்டு காலம், அதாவது அதுக்கு ரெண்டு காலம் எடுத்திருக்கேன். ஒன்னு நோ பிளக்ஸ், அதாவது பிளக்ஸ் இல்லாத கம்பியை மட்டும் அடிக்கிற காலம், இன்னொன்னு பிளக்ஸோட அடிக்கிற காலம், அதாவது பிளக்ஸ் வச்சு வெல்டிங் அடிக்கிற காலம் வச்சிருக்கேன். சோ வெல்டிங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பிளக்ஸ் இல்லாம வெல்டிங் வந்து பண்ணவே முடியல, ஒட்டிக்கிட்டு இருக்கு, அப்பயும் ஒட்டுது. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வெல்ட் அடிக்கிறதுக்கு, பிளக்ஸ் இல்லாத வெல்டிங் ராடு இது. வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் நீங்களே கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெல்டிங் வந்து ஒரு கிளியரா இல்ல பாத்தீங்களா. வெல்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து அந்த பிளக்ஸ் இல்லாததுனால வெல்டிங் வந்து அந்த மெட்டீரியல்லாம் வந்து ரொம்ப திப்பி திப்பியா போயிருக்கு. இது இங்க இந்த இடத்த கவனிங்களேன், இந்த இடத்த உங்களுக்கு கவனிச்சா தெரியும், ப்ளவல்ஸ் வருது பாத்தீங்களா, ப்ளவல்ஸ் வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெனட்ரேட் ஆகல, சரியா பெனட்ரேஷன் இல்ல வெல்டிங்ல, சோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிளக்ஸ் உள்ள வெல்டிங் ராட் எடுத்துக்க போறோம். இந்த பிளக்ஸ் உள்ள காலத்துக்கு நேரம் நம்ம வந்து வெல்டிங் அடிக்க போறேன், ஸ்டார்ட் பண்றேன். பாருங்க வெல்டிங் பாருங்க, எவ்வளவு ஸ்மூத்தா, அதிகமா ஸ்ப்ரேட் ஆகாம, அதாவது ஸ்ப்ரேட் மீன்ஸ் அந்த நிறைய அந்த நெருப்பு பொடி வருதுல அது அதிகமா இல்லாம எவ்வளவு அழகா வருது பாருங்க வெல்டிங். உங்களுக்கு தெரியுதுங்க கை எந்த அளவுக்கு அசைக்கிறோம் பாருங்க, எந்த அளவுக்கு அசைச்சுதான் நம்ம வெல்டிங் பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது எவ்வளவு அழகா வெல்டிங் வந்திருக்கு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த மேல இருக்கக்கூடிய பிளக்ஸை தட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்க, இது பிளக்ஸோட நம்ம வெல்டிங் பண்ணிட்டு வந்தோம், எவ்வளவு வெல்டிங் ஃபினிஷிங்கா இருக்கு பாருங்க. இது பிளக்ஸ் இல்லாம வெல்டிங் பண்ணிருக்கோம், இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ எந்த விதமான ஒரு பிளக்ஸும் இல்லாம நான் வெல்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லாதீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆர்க் வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிளக்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட், இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மிக் வெல்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல்டிங் லேயர் அப்படின்னா வெல்டிங் பில்லர், அதாவது பாத்தீங்கன்னா பில்லர் ஒயர்னு சொல்லுவாங்க. வெல்டிங் இந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல்ல இருக்கும். வெல்டிங் மிஷின் நீங்க ஆன் பண்ணிட்டு வெல்டிங் அடிக்க ஆரம்பிச்சோன்னே ஃபுல் லேயர் நீங்க வெல்டிங் பண்ணிட்டே வரலாம், வெறும் கம்பி மட்டும் வந்துட்டு இருக்கும். அதை வந்து வெல்டிங்க வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து அதுல ஆட் பண்ணி வெல்டிங் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா இந்த மாதிரி வெல்டிங் ராடு, அதாவது இந்த மாதிரி ஆர்க் வெல்டிங்ல இந்த மாதிரி வெல்டிங் ராடு யூஸ் பண்ணி நம்ம வெல்டிங் பண்ணும்போது, ஸ்டிக் வெல்டிங்ல இந்த வெல்டிங் பண்ணும்போது இந்த கம்பி எரியுது பாத்தீங்களா, இந்த மெட்டல் வந்து எரிஞ்சு லாவாவா மாறுற போது இந்த அந்த லாவாவா மாறக்கூடிய அந்த இரும்பு வந்து அந்தாண்ட அந்தாண்ட போகாம கவர் பண்றதுக்கு மெயினா இந்த பிளக்ஸ் வந்து உதவியா இருக்கு. ரெண்டாவது இதுல இருந்து வரக்கூடிய ஸ்மோக், அதாவது இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய இந்த காத்து வந்து இந்த வெல்டிங் எந்த விதத்திலையுமே டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுல இருந்து வரக்கூடிய ஸ்மோக். இந்த ஸ்மோக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியா வரும், வெல்டிங் ராடு எரியும் போது நீங்க கவனிச்சு பாத்திருக்கீங்களா, கவனிங்களா?
சாதாரணமா நம்ம கண்ணுக்கு வந்து காத்து தெரியாதுல்ல, ஆனா இந்த புகை அந்த ஸ்மோக் வந்து ரொம்ப ஒயிட் கலர்ல நல்லா திக்னஸா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி வரும்போதுதான் அந்த வெல்டிங் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய இந்த காத்துல இருக்கக்கூடிய தூசுக்கள் வந்து அந்த வெல்டிங்ல போய் மெர்ஜாவாம இருக்கும். அதனாலதான் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ யாராவது உங்ககிட்ட வெறும் கம்பியை மட்டும் வச்சு வெல்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்க. அந்த வெல்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது, இந்த வெல்டிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இவ்வளவுதான் வித்தியாசம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.